அறிவாக மட்டும் போய் உட்காரக்கூடாது. என் உபதேசங்கள் அறிவாக மட்டும் போய் உட்காரக்கூடாது. எப்போ அறிவாக மட்டும் அது போய் உட்காருதோ உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நிகழ்கால வாழ்க்கையில், நிகழ்கால வாழ்க்கை நடைமுறையில் எப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அதை அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்ளை பண்ணி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படும், இல்லை என்றால் செயல்படாது. வெறும் அறிவாக மட்டும் உட்கார்ந்துருக்கக்கூடிய அறிவை வைத்து என்ன பயன்னு நான் கேட்குறேன். ஏதா பலன் இருக்கா? இல்லை. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும், சண்டை சச்சரவுகள் வரும். தன்னை உணர்ந்தவனால் மட்டும்தான் மனதை பற்றி பேச முடியும், ஆன்மாவை பற்றி பேச முடியும், உடலை பற்றி பேச முடியும், இறைவனை பற்றி பேச முடியும். இன்னும் நீங்கள் தன்னை உணரலை, தன்னை உணரலைன்றப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கே முதல்ல தெரியாது. லூஸ் மாதிரி எதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, சண்டை கிழப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல் குடும்பத்தை பற்றி இல்லை. அறிவாக மட்டும் போய் உட்காரக்கூடாது. என் உபதேசங்கள் அறிவாக மட்டும் போய் உட்காரக்கூடாது. எப்போ அறிவாக மட்டும் அது போய் உட்காருதோ உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. பயன்படுத்தணும்ல, பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா? நிகழ்கால வாழ்க்கையில், நிகழ்கால வாழ்க்கை நடைமுறையில் எப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அதை அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்ளை பண்ணி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படும், இல்லை என்றால் செயல்படாது. உங்களுக்கு தெரிந்த அறிவு பூரா அறிவா மட்டும்தான் உட்கார்ந்துருக்கு. வெறும் அறிவாக மட்டும் உட்கார்ந்துருக்கக்கூடிய அறிவை வைத்து என்ன பயன்னு நான் கேட்குறேன். ஏதா பலன் இருக்கா? இல்லை. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும், சண்டை சச்சரவுகள் வரும். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வேறு வேறு மாதிரி வரும். சண்டை ஏன் வருது? இது வேறு இடத்துல வளர்ந்து வந்திருக்கு, இது வேறு இடத்துல வளர்ந்து வந்திருக்கு. எதை சொல்கிறேன்? சரி, ஏதோ வச்சுக்கோங்க. இது வேற இடத்துல வளர்ந்து வந்திருக்கு, இது வேற இடத்துல வளர்ந்து வந்திருக்கு. இது பார்த்த மக்கள் வேற, இது பார்த்த மக்கள் வேற. இது பார்த்த பழக்க வழக்கம் வேற, இது பார்த்த பழக்க வழக்கம் வேற. இதோட ஃபுட் ஐட்டம்ஸ் வேற, இதோட ஃபுட் ஐட்டம்ஸ் வேற. இதோட பார்வை, பழக்க வழக்கம், ஃபுட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த உடம்பு ரெடியாகி வந்திருக்கு. அப்படித்தானே, இந்த உடம்பு அதில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு லூசுங்களும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் சரின்னு இது இதை மாற்ற முயற்சி பண்ணும். நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் சரி, நீ என் பக்கம் மாறினு இது இதை மாற்ற முயற்சி பண்ணும். மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்தில் ஏறிச்சான்னு இது ரெண்டும் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாசமாக தான் போகும். எழுதி வச்சுக்கோங்க. சீரியஸ்லி சேயிங், ஹவு கேன் யூ சே மை பாத் இஸ் ஒன்லி த ரைட் பாத்? எப்படி உங்களால் சொல்ல முடியும்? உங்களுக்கே ஒன்றும் தெரில. நீங்கள் எப்படி உங்கள் கணவனை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க? உங்களுக்கே ஒன்றும் தெரில. நீங்கள் எப்படி உங்கள் மனைவியை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க? தகுதி உள்ள பிள்ளை தப்பி பிழைக்கும்ன்ற மாதிரி நல்லா மண்டைய கழுவ தெரிஞ்சவன், பேச்சு திறமை இருக்கிறவன், ஓரளவுக்கு மைண்ட் ரீட் பண்ண தெரிஞ்சவன், ஆப்போசிட் பர்சனை மாயையிலே பெரிய மாயில் லாக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்ய வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இதுதான் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஆசை என்னன்னா, வாழ்றதுக்கு ஆசை இல்லை, கண்ட்ரோல் பண்ணி வாழணும்னு ஆசைப்படுறீங்க. முடியவே முடியாது. எப்படி மாறும்? பெண் என்பவன் நார்த் போல் அப்படின்னா ஆண் என்பவன் சவுத்து போல், ஆண் என்பவன் நார்த் போல்னா பெண் என்பவன் சவுத்து போல். இது ரெண்டும் சேருமா? என்னைக்காவது சேருமா? என்னங்க இப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. சேருமா சேராதாங்க? நார்த்து போலும் சவுத்து போலும் எப்படிங்க, வட துருவமும் தென் துருவமும் எப்படிங்க ஒன்னா சேரும்? அது வட துருவமாகவும் இது தென் துருவமாகவும் இருப்பதனாலதான் ஆப்போசிட் அட்ராக்ஷன், மஸ்குலின் ஃபெமினைன் மேல அட்ராக்ட் ஆகுது. எஸ் ஆர் நோ? அது ஆப்போசிட்டா இல்லைன்னா அங்க அட்ராக்ஷனே இருக்காது, காமமே வேலை செய்யாது. காமம் வேலை செய்யலைன்னா ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா உலக இனப்பெருக்கம் கிடையாது, உலக வாழ்க்கையும் கிடையாது, உலக இயக்கமும் கிடையாது. இதுக்கு பேர் தான் சிருஷ்டின்னு வச்சாங்க. இதுக்கு பேர் என்ன? சிருஷ்டினா உலக இயக்கம் என்று அர்த்தம். இந்த உலக இயக்கம் எப்போ நடைபெறாமல் போகும் அப்படின்னா, இந்த காமம் வேலை செய்யாமல் போகிறப்போ உலக இயக்கம் நடைபெறாமல் போயிடும். காமம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு பேர் காமம் இல்லை, அதுக்கு பேர் கன்றாவி. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கன்றாவி. நானும் பார்த்துருக்கேன். அதுலேயும் டீப்பாக உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சிட்டேன். அதில் இருக்கக்கூடிய காமம் காமத்தை அணைப்பதில்லை, காம ஆசையை பேய் பிடித்து தலைவிரித்து அடை செய்கிறதா தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். நான் அதை பற்றி பேசுனா அது பெரிய சப்ஜெக்ட்னு ஒரு நாள் நான் பேசுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய
தேவைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படணும். கிளியர், நான் சொல்கிறது புரிஞ்சா? குடும்பத்தில் வாழும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னருக்கு சுகம் தேவைப்படுது, வெதர் இட் கேன் பி அ பாய் ஆர் பாய் ஆர் கேர்ள், மேல் ஆர் ஃபீமேல், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், சுகத்துக்கு தான் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? முடியுமா? எல்லாரும் சுகம் வேணுன்றதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. Each and everyone living for the happiness. காடி வாங்கும் போதோ, வீடு கட்டும் போதோ, செக்ஸ் வச்சுக்கும் போதோ, குழந்தை பெற்றுக்கும் போதோ, கண்ணு மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்து செத்து போயிருவீங்கன்னா யாராவது பண்ணுவீங்களா? அப்ப இதெல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒன்று இன்பமாக இருப்பது போல தோன்றுகின்றது, அதனால் அந்த வேலையை நான் செய்கின்றேன். எஸ் ஆர் நோ? இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன வேணும், என்னங்க வேணும், சுகம்தானே வேணும். இதுல என்ன வெக்கம் இருக்கு? அப்ப முதல்ல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்துக்கணும்? என் பார்ட்னருக்கு சுகம் தேவைப்படுது. அந்த சுகம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க வேற தம்பி, என் பொண்டாட்டிக்கு சுகம் பூரா தங்க நகை மேலேயே தான் இருக்கு. அதை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அவ இன்பம் காட்டுற. தங்க நகை வாங்கி கொடுத்தாலும் ஒரு சில மனைவிமார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஹாப்பினஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. தங்கமே இல்லாதனால தங்கம் சுகம்னு நினைச்சிட்டு இருக்கேன், தங்கம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இவ்வளவுதானே. பெரிய வீடு கட்டாத வரைக்கும் வீடுதான் சுகம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, பெரிய வீடு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உள்ள போனேன்னு வெறுப்பாயிரும். பெரிய காடி வாங்குற வரைக்கும் அது சுகம் நினைச்சிட்டு இருப்பாங்க, காடி வாங்கி கொடுத்தீங்கன்னா இவ்வளவுதானா அப்படின்னு ஆயிரும். எத்தனை பேத்த பாக்குறேன், யூ ஆர் நாட் நியூ டு மீ, நிறைய பேத்த பார்த்தாச்சு. அப்ப உண்மையான சந்தோஷம், உண்மையான சுகம் இறைவன் தான், அதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா, அந்த மனம் உங்ககிட்ட அன்புக்கு ஏங்குது. அந்த மனம் என்ன பண்ணுது? அன்புக்கு ஏங்குது. பல மனைவிமார்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன் சொல்ல தெரியாது? அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியாது. தன்னை உணர்ந்தவனால் மட்டும்தான் மனதை பற்றி பேச முடியும், ஆன்மாவை பற்றி பேச முடியும், உடலை பற்றி பேச முடியும், இறைவனை பற்றி பேச முடியும். இன்னும் நீங்க தன்னை உணரல, தன்னை உணரலன்றப்ப உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கே முதல்ல தெரியாது. லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, சண்டைக்கு இழுப்பீங்க. நிம்மதியா ஒருத்தர் இருந்தான்னா பிடிக்காது. ஏன், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா இன்னொருத்தனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு நினைக்கிறீங்க. நம்ம நிம்மதியா இல்லைன்னா எவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது. வீட்டுல சும்மாவது போய் நோன்றது, சண்டை இழுக்கிறது, வம்புக்கு இழுக்கிறது, இதை பண்ணுன்றது, அதை பண்ணுன்றது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல் குடும்பத்தை பற்றி இல்லை. குடும்பம் அப்படின்னா என்ன தெரியுமா? குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? குடு கூட்டல் இன்பம் இஸ் ஈக்குவல் டு குடும்பம். குடு கூட்டல் இன்பம் இஸ் ஈக்குவல் டு குடும்பம். குடு இன்பம் இல்லை, குடு இன்பம், இதுதான் குடும்பம். குடு இன்பம் நீங்க குடு குடுன்னு இருந்தீங்கன்னா அது குடும்பமா இருக்காது, சுடுகாடாயிரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. குடுன்னு சொல்லி இன்பத்தை வாங்கக்கூடாதுங்க. இன்பத்துல என்ன பண்ணணும்? குடு இன்பம் யாரு? ஆண் பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண் ஆணுக்கு கொடுக்கணும். எப்போ இந்த இன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ இந்த இன்பத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் சுயநலமாக முதல்ல குடும்பத்தில் இருக்காங்க. வேகமா ஓடிக்கிட்டே இருக்காதிங்க. என்ன வேகம்? பொண்டாட்டி கிட்ட புருஷன் கிட்ட என்னங்க வேகம்? குரங்கன் லஜு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? போ, பொறுமையா போ. என்ன போ உனக்கு அவசரம்? எப்ப பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னு எடுக்கக்கூடிய அந்த மனநிலையிலே இருக்கீங்களே, முடியுமா? உங்க பார்ட்னர் தான் இல்லைன்னு சொல்லல, அங்கேயே வேகத்தை கம்மி பண்ண முடியல. வேற எங்க போய் நீங்க போய் வேகத்தை கம்மி பண்ண போறீங்க? உங்க பொண்டாட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்காங்க 24 hours. உங்க புருஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்காங்க 24 hours. அங்க போய் என்னங்க பதட்டம் படபடப்பு? சீக்கிரம் சீக்கிரம் என்னத்தான் சீக்கிரம்? எங்க போய் எந்த வண்டியில ஏற போறீங்க? எங்க கிளம்ப போறீங்க நீங்க? புரியல எனக்கு. நீங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா தப்பா எடுத்துக்கங்க, இதுதான் நடக்கும். அந்த மனம் வேற இன்பத்துக்கு ஏங்க ஆரம்பிச்சிடும். வேற யாராவது நினைச்சிருச்சுனாவே முடிஞ்சு போச்சு, அப்புறம் நீங்க அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என் மனைவி அப்படி இல்லை, என் கணவன் அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. சும்மா பொய்யெல்லாம் பேசாது, எனக்கு தெரியாத மைண்ட் எப்படி செயல்படுதுன்னு. ஒரு இடத்துல இன்பம் கிடைக்கலன்னா வேற எந்த இடத்துலயாவது கிடைக்காதன்னு ஏங்க ஆரம்பிச்சிடும். ஏங்க ஆரம்பிச்சிருச்சுனாவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்ப
இன்பத்தை கொடுக்க வேண்டும். இன்பத்தை கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு அதே இன்பம் பல மடங்கு குடும்பத்திலிருந்து திருப்பி கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் நீயே கையை முத்தி விடு, காலை முத்தி விடு, தலையை மசாஜ் பண்ணி விடு, சப்போர்ட் பண்ணு, இங்கே கூப்பிட்டு போ, அங்கே கூப்பிட்டு போ, எப்போ பார்த்தாலும் இப்படியே கேட்காதீங்க. நீங்கள் எத்தனை டைம் இதை அவங்களுக்கு பண்ணீங்க இதை யோசிச்சு பாருங்க. இல்லை அவங்க பண்ணாதாங்க நான் பண்ணுவேன், நீ பண்ணாதான் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்றோம்? உங்க வாழ்க்கையில முக்காவாசி டைம் எதுக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? குடும்பத்துல தான் அர்ப்பணிக்கிறீங்க. சரணும் என்ன ஏதுன்னே தெரியாம கிணத்துல தள்ளி விட்டாங்க, போய் நின்னு பாடுறான்னு சொன்னாங்க, படாரம் தள்ளி விட்டாங்க. கேட்டா குடும்பம் வாழுன்ட்டானுங்க. எல்லா பக்கமும் லாக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க, தாலி கட்டிடுறீங்க, மெட்டி போட்டுறீங்க, உங்களுக்கு அதுக்கு பேர் கால் கட்டு. அந்த கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் பழைய வேகத்துலலாம் ஓட முடியாது, பூராத்தையும் குறைச்சு கரெக்டாக அதுல இருந்து ஒரு வருஷத்துல குழந்தையும் பெத்தே ஆகணும்னு நிப்பாங்க. சுத்தி இருக்கிறவனுக்கு பூரான்னு யாரு புள்ள பெத்துக்கிறது பத்தி யாரா பேசிக்கிட்டு இருக்கிறது? நான் புள்ள பெத்துக்கிறேன், புள்ள பெத்துக்காம போறேன், உனக்கு என்ன? இல்ல சார், ஏதோ முக்கியமான விஷயம், அதெல்லாம் குடும்பத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். என் குடும்பத்தை பத்தி ஏன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவங்க குடும்பத்திலே 1008 பிரச்சனை. இப்படியே இந்த சமுதாய சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே மாட்டி சிக்கி சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாய் நிம்மதியை இழந்து விடுகின்றீர்கள். இந்த நிம்மதியை இழந்த காரணத்தினால தான் இன்னைக்கு உங்களுக்கு இத்தனை பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கங்க, குடும்பத்தில் முதல்ல ஹாப்பினஸை கொடுங்க, இல்லாட்டினா உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.